இட் இஸ் பிளேஸ்டு நியர் அ லாங் லைன் சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் ஃபோர் இன்ட்டு டென் டு பவர் மைனஸ் ஃபோர் கூலம் பெர் மீட்டர் ஹியர் ஷோன் ஹியர் ஓகே இதோட சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவுனா ஃபோர் இன்டூ டென் டு பவர் மைனஸ் ஃபோர் கூலம் பெர் மீட்டர் இதோட சார்ஜ் டென்சிட்டி இப்போ நான் ஏதோ ரெண்டோட இன்ட்ராக்ஷன் பார்க்க போகிறேன் இந்த சார்ஜ் டென்சிட்டினால இந்த டைபூலில் ஏற்படுற ஃபோர்ஸ் என்னங்கிறது தான் கால்குலேட் பண்ணணும் ஓகே அது எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸ் அப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த டைப்போல் டூ சென்டிமீட்டர் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு டூ சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க ரைட் இப்போ சொல்யூஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த லைன் சார்ஜ் ஆஃப் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா இஸ் கிவன் பை ஃபோர்ஸ் எக்ஸட்டட் பை திஸ் ஃபீல்ட் ஆன் த சார்ஜ் கியூ அப்போ இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டினால் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்டு கியூனு கன்சிடர் பண்ணுறனே இந்த ஒரு இடத்துல இதை நான் க்யூன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அல்லது இதை க்யூன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி க்யூனு கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா கியூ டைம்ஸ் ஈன்று இருக்குமா அப்போ மேலருக்க ஃபார்மோ இந்த மேலிருக்க ஃபார்மட்டோட க்யூ மட்டும் என்னாக போகுது டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்ஸ் நான் டூ க்யூ லேம்டா டிவைட் பைட் அப்படின்னு ஜென்ரல் ஃபார்மட் எழுதிக்கிட்டேன் யாருக்கு எழுதுனேன் க்யூ ஓ இந்த இடத்துல சார்ஜ் க்யூன்னு இருக்கும்போது இப்போ க்யூன்னு இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இது டூ சென்டிமீட்டர் இது ரெண்டுக்கும் ஒரு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இது டூ சென்டிமீட்டர் ப்ளஸ் டூ மில்லி ரைட்டா அப்போ நான் ரெண்டு சார்ஜிங் இருக்குது அப்போ இந்த ரெண்டு சார்ஜி நான் என்ன பண்ணணும் ரெண்டு சார்ஜுக்கான ஃபோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் நார்மலாக பாருங்கள் யார் மேலே கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் மைனஸ் க்யூ மேலே தானே கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா டிஸ்டன்ஸ் கூட கூட என்ன ஆகும் ஃபோர்ஸும் குறைஞ்சிரும் இல்லையா அப்போ மைனஸ் கியூ மேலே டாமினேஷன் இந்த படத்தை பார்த்தே சொல்லலாம் மைனஸ் கியூ மேலே ஃபோர்ஸோட அந்த மேக்னடியூட் அதிகமாக இருக்கும் எதை காட்டிலும் ப்ளஸ் க்யூவை காட்டிலும் ரைட்டா இப்போ இது என்னது லீனியர் சார்ஜ் டென்சிட்டியில் இது பாசிட்டிவ் சைடு ரைட் இது நெகட்டிவ் சைடு இது பாசிட்டிவ் இப்போ இது டைரக்ஷன் சொல்கிறதுக்காண்டி இதை பார்த்தோம் அப்போ எது மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது இந்த ஆர் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது ரைட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன நெகட்டிவ் சார்ஜ் எது திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் எது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் நெகட்டிவ் சார்ஜை யார் அட்ராக்ட் பண்ணுவா இந்த லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அட்ராக்ட் பண்ணும் அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா டுவோர்ட்ஸ் டுவோர்ட்ஸ் லைன் சார்ஜ் இந்த லைன் சார்ஜ் நோக்கி தான் என்ன இருக்கும் இதோட டைரக்ஷன் இருக்கும் ரைட் இப்போ இதுக்கு இது வந்து எவ்வளோ இருக்குது டூ சென்டிமீட்டர் இருக்குது அப்போ டூ சென்டிமீட்டர் என்ன எழுதலாம் பவர் எலாம் அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அந்த ஆருக்கு பதில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூஸ்கிரைப் பண்ணால் எனக்கு வேல்யூ என்ன கிடைக்குது இங்கே ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா யார் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா நார்மலாக பாருங்கள் இது ரெண்டு ஆகும் ரிப்பல் ஆகும் எப்போவுமே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நான் இப்போ ரிப்பல் ஆச்சுன்னா வெளியில் தான் போகும் வெளியில் தள்ளும் அந்த டேரக்ஷன் என்னத்தை டேரக்ஷனை தான் நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் வெளியில் போகிற மாதிரி அப்போ இதை நான் என்ன சொல்கிறேன் எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு சேம் வேல்யூ இது ஒன் டூ பிஃபோர் பேப்ஸான நாட்டோட வேல்யூ இந்த சார்ஜோட வேல்யூ எல்லாம் போட்டு நான் எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கிது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் ஆக்டிங் அவே ஃப்ரம் த லைன் சார்ஜ் இப்போ டைபோலுக்கு தானே நான் கண்டுபிடிக்கணும் அதில் இருக்க சார்ஜ் கண்டுபிடிக்கக்கூடாது டைபோல் மேல எக்ஸப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவுன்னா இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தானே பட் நெட் ஃபோர்ஸ் அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஃபோர்ஸ் மைனஸ் மினிமம் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் யாரு செவன் பாயிண்ட் டூ மினிமம் ஃபோர்ஸ் யாரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன வருது ஜீரோ பாயிண்ட் செவன் நியூட்டன் வருது இது மட்டும் போதாது ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பா மேக்னட்டியோட டேரக்ஷன் சொல்லணும் அப்போ டேரக்ஷன் எந்த சைடு இருக்கும் யார் அதிகமாக இருக்காங்களோ அவ அந்த டேரக்ஷன் தான் இருக்கும் இப்போ இதில் யார் அதிகமான மேக்னட்டியூட் வச்சுருக்கா செவன் பாயிண்ட் டூ பெருசா இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெருசா செவன் பாயிண்ட் டூ தான் பெருசு அப்போ செவன் பாயிண்ட் டூ எந்த டேரக்ஷனில் இருக்கோ அதே டேரெக்ஷனில் தான் ரிசல்டன்ட் ஆல் நெட் ஃபோர்ஸ் இருக்கும் தேங்க் யூ